கார்த்திகேயன், இது உங்கள் தமிழ் உலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம போன வீடியோவில் முதல் 30 வினாக்கள் பார்த்தோம், இரண்டாவது இயல், மூன்றாவது இயல் பார்த்தோம். இப்போ நான்காவது இயல் சேர்த்து நம்ம ஒரு 25 வினாக்களை பார்க்க போகிறோம். வாங்க விளையாடலாம். சரி, இப்போ பாருங்கள், நேற்று நம்ம 30 கொஸ்டின் பார்த்தோம், இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. தொகாநிலை தொடர்கள் 9. அடுத்த வினாக்கு போகலாம். பாருங்கள், பார்த்த முயல் எவ்வகை தொடர்? இது ஒரு பார்த்த முயல். முயல் என்பது பெயரை கொண்டு முடிந்துள்ளதால் இது ஒரு பெயரச்சம். அடுத்த வினா, இது என்ன தொடர் அப்படின்னு பார்க்கும்போது, நண்பா வா என்பது ஒரு விழித்தொடர். சரிங்களா? இப்போ நம்ம தொகைநிலை தொடர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நண்பா வா என்பது ஒரு விழித்தொடர். ஓடு என்பதன் பெயரச்சம் என்ன? ஓடிய, ஓடுதல், ஓடினான், ஓடிய. இதனுடைய பெயரை கொண்டு எது முடியும்? ஓடிய என்பதுதான் சரியான விடை. சரிங்களா? ஓடிய என்பதுதான், ஓடிய மாணவன், ஓடிய மாணவி அப்படின்னு பெயரை கொண்டு அதுதான் முடியும். எனவே அதுதான் நம்மளுக்கு பெயரச்சம். அடுத்த வினா என்ன பார்க்கலாம், வருக வருக என்பது என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை வருக அப்படின்றா அது வியங்கோலி நியமிற்று, இது இரண்டு முறை வந்தால் அது அடுக்கு தொடர். இந்த வருகை என்பது ஒரு முறை வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று, இரண்டு முறை வந்துள்ளதால், இரண்டு முறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர். அடுத்த வினா, வந்தார் தம்பி எவ்வகை தொடர்? இதில் பாருங்க, இது வினைமுற்று தொடர். ஏன்னா வந்தார் என்பது வினைமுற்று, வினைமுற்றை தொடர்ந்து ஒரு பெயர் வருதுனால இது வினைமுற்று தொடர். சரிங்களா? அடுத்த வினா போகலாம். ஃபோல்க் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் கலைச்சொல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? நாட்டுப்புற இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். அடுத்து வினா போகலாம். புற்றுநோயை கண்டுபிடிக்கும் செயற்கை நுண்ணறிவின் பெயர் என்ன? புற்றுநோய்க்கு எது கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வாட்சன் என்ற செயற்கை நுண்ணறிவு தான் புற்றுநோயை கண்டுபிடிக்கும். அடுத்த வினா, ஒரு வினாடியில் 10,000 வாடிக்கையாளருடன் உரையாடும் மென்பொருள் எது அப்படின்னு கேட்டாலே நம்ம எளிதாக விடை சொல்லிடலாம். இலா. ஜப்பானில் சாஃப்ட்வேர் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் எது அப்படின்னு பார்க்கும்போது, அது பெப்பர். ஜப்பான் அப்படி வந்தாலே அது பெப்பர் தான். சரிங்களா? அடுத்த வினா 41வது வினா, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படி கேட்குறாங்க. அது பரிபாடல். பரிபாடல் வினா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆழ்வார்கள் பாடியது 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இது சரி. ஆழ்வார்கள் பாடியது 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா? அடுத்தது, மாலால் மாலாத நீலா ஆலா இதில் வந்துள்ளது எது? மோனையா, ஈபா, முரணா, எதுகையா? இதில் பார்க்கும்போது ரெண்டாவது எழுத்து பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இரண்டாவது எழுத்து லா 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 இருக்குது, இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியாக இருந்தால் அது எதுகை. அடுத்த வினா போயிடலாம். 44வது வினா, கீரந்தையார் இயற்றி நூல் எது அப்படி கேட்குறாங்க. கீரந்தையார் எழுதியது எது? தவறான விடை பரிபாடல். சரிங்களா? பரிபாடல் தான் நமக்கு சரியான விடை. அடுத்து தவறுனு, நம்ம தவறான விடை சேர்ப்பானா அது தவறுனு காட்டிடும். பரிபாடல் எந்த நூல் வகையை சார்ந்தது? 10 பாட்டா, 8 தொகையா, 50 அப்பையமா, 15 கீழ்கணக்கா அப்படி கேட்குறாங்க. பாருங்கள், 8 தொகை. சரிங்களா? அடுத்த வினா போயிடலாம். 46வது வினா, பால் எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் இல்லையா? இதுதான் வந்து நம்மளுக்கு பால் 5. அடுத்து பாருங்கள், 47வது வினா, திணை எத்தனை வகைப்படும்? திணை 2. ஒன்று அக்ரிணை, மற்றொன்று உயர்திணை. அடுத்த வினா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இதுவும், இடம் 3 வகைப்படும், அவை தன்மை முன்னிலை படர்க்கை ஆகும். சரி, ட்ரூ, சரியான விடை. அடுத்த வினா போகலாம். 49வது வினா, தவறு ஆனால் தவறு இல்லை இது
எந்த அமைதி அப்படின்னு கேட்பாங்க. அமைதியா, வலு அமைதியா, வளநிலையா, வலு வலு அமைதி. இது வலு அமைதி தான், தவறு ஆனால் தவறு இல்லை என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தொடர் இது, வலு அமைதி தான். சரிங்களா, அடுத்து பாருங்க. 50வது வினா, தென்னந்தோட்டம் இது எவ்வகையான பலி, தினையா, விடையா, மரபா, பாலா? மரபு தான். தென்னந்தோப்பு அப்படிதான் சொல்லுவாங்க, தென்னந்தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க. இது மரபு விழை, மரபு வலு. சரிங்களா, அடுத்து வினா போகலாம். 51வது வினா, மகளை பார்த்து வாடா ராசா என்று அழைப்பது என்ன வழி அப்படி பார்க்கும்போது பாருங்க, இடவது, காலவழு, பால்வழு, திணிவழு? பால்வழு, பால்வழு. ஏன்னா மகள், மகளை பார்த்து நம்ம ராசான்னு சொல்கிறோம். ராசா என்பது ஒரு ஆண் பாலை குறிக்கிற ஒரு சொல், இது பெண்பால். மகள் என்பது பெண்பால், எனவே இது பால் வழு அமைதி. அடுத்து 52வது வினா, உனதருளே பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது? குலசேகர ஆழ்வார் இறைவிடம், மருத்துவர் நோயாளி, நோயாளியிடம் மருத்துவர், குலசேகரிடம் இறைவர். பாருங்க, நம்ம தவறான விடை பண்ணால் கூட தெரியும். குலசேகர ஆழ்வார் இறைவனிடம். அடுத்து வினா போயிடலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நானோ டெக்னாலஜி என்பதன் தமிழ் கலைச்சொல் உயிரிய தொழில்நுட்பம்? ட்ரூ, அதாவது தவறான விடை அது. சரிங்களா, ஃபால்ஸ். அடுத்து வினா பார்க்கலாம். 54வது வினா, அல்ட்ரா வயலட் ரேஸ் என்பதன் தமிழ் கலைச்சொல் நீ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரூ கொடுக்கலாம், ட்ரூ இல்லை, தவறு. சரிங்களா, அடுத்து வினா பார்க்கலாம். தவறுனா தவறு காட்டும், சரினா சரின்னு காட்டும். பரிபாடல் அடிகளில் விசுங்கும் இசை என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொலியும், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், கேம் முடிஞ்ச உடனே மேலே மார்க்ஸ் காட்டுறவங்க யார் ஃபஸ்ட் மார்க்கு? ஃபஸ்ட் மார்க் பாருங்கள், கார்த்தி, பானு, ஹேமேஷன் இருக்குது. அங்கே பாருங்கள், 63524 மதிப்பெண் பாயிண்ட் அப்படின்னு காட்டுது. சரிங்களா, நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்து 10 பேர் சொல்கிற விளையாடலாம். விளையாடணும்னா நம்ம யார் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்னு காட்டும், மொத்தமாக கூட காட்டும். சரிங்களா, அவ்வளோதாங்க. நான் எப்படி கேமு க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன், அதுபோல் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் என்ன பண்ணலன்னா அதை பயிற்சி பெடுங்க. பயிற்சி பெற்றீங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பது என்பது உறுதி. நன்றி.